பதிவுில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்னு இல்லைங்க எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் அதாவது இஎம் கரைசல் இதை வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்றது இந்த பதிவு முதல்ல வந்து இஎம் கரைசல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அது வந்து ஒரு நுண்ணுயிர் அதை வந்து நம்ம பெருக்கிறோம் இதை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா இந்த சுற்றுச்சூழல் அப்புறம் அந்த மாசுபடுறது தடுக்கிறது இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இந்த இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம் அதை வந்து நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு நம்ம இருக்க இடத்துக்கு எப்படி யூஸ் தான் இந்த பதிவு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஎம் கரைசல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரெடி பண்ணியிருக்காங்க யார் பண்ணா அப்படின்னா டாக்டர் ஹிக்கா இவர் தான் பண்ணியிருக்காரு இவர் எங்கே இருக்காருன்னா ஜப்பானில் இருக்காரு ஜப்பான்காரவங்க தான் இதை வந்து இஎம் கரைசில் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மெயினாக யூஸ் பண்ணதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ இதை யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமானதே அதுதான் அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீரை சுத்தம் அப்புறம் மாசுபட்ட மண்ணை வந்து கிளீன் பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னோம்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான டீடைல பார்க்கலாம் இப்போ இந்த இஎம் கரைசல் ரெடி பண்றதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னம்னா வாழைப்பழம் மூணு கிலோ வேணும் அப்புறம் ப பப்பாயா மூணு கிலோ வேணும் பப்பாளி அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணி ஒரு மூணு கிலோ இதெல்லாம் தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த இயம் கரைசலை ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பெரிய ப்ராசஸ்ஸுங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சா நாள் ஆகும் அதுதான் மெயினானது ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை மூணு கேஜியை வந்து நம்ம வந்து தோலை மட்டும் உரிச்சிட்டு அதை வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் மெயினானது தோலை மெயினாக உரிச்சிருங்க குறிச்சுட்டு அந்த தோலை வந்து நம்ம நாட்டுக்கோழிகள் கொடுத்துக்கலாம் கீழே போடணுன்னு அவசியம் இல்லை இல்லை மாடு வச்சுருந்தால் மாடு கொடுத்துக்கலாம் அதனால் தோல் வேஸ்ட்டு கிடையாது உள்ளே இருக்க பழம் மட்டும்தான் கொடுக்கணும் ஓரளவுக்கு கணஞ்சிருந்துச்சி அப்படின்னம்னா ரொம்ப அந்த விசேஷங்க ரொம்ப காயாக இருக்க வேணாம் ஓரளவுக்கு க இருக்கலாம் அப்புறம் ரொம்ப கணஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பப்பாளி அதே மாதிரியே மூணு கிலோ இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா தோலை நல்லா சீவிடுணுங்க உள்ளே இருக்க பப்பாளி மட்டும்தான் எடுக்கணும் பப்பாளி மட்டும்தான் அப்புறம் மெயினானது உள்ள இருக்க அந்த விதையில வந்து எடுத்துடணும் விதையோடு நம்ம போடக்கூடாது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல நம்ம விதையை வந்து மெயினாக க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணி அதையும் வந்து நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஒரு தட்டில் இது வந்து எந்த அளவுக்கு கணஞ்சிருக்கோ அதுவும் இரு ரொம்ப நல்லது இதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா த்ரீ கேஜி பப்பாயை வந்து நல்லா வந்து பிணைஞ்சு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைப்பழம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மூணு கேஜி உரிச்சு அதையும் என்ன பண்ணுறோம் ஒரு இதில் போட்டு ஒரு இது வந்து இருபது லிட்டரு ட்ரம்மு நான் ஒரு வாளி எடுத்திருக்கேன் இந்த வாளியில் வந்து நல்ல பனானா வந்து மிக்ஸ் பண்ணிருங்க வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது எப்படி சொல்கிறது நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்டு அதை வந்து கிட்டத்தட்ட பஞ்சாமிருந்தம் மாதிரி ஆக்கிரணும் இந்த ஸ்டேஜில் வந்துடணும் இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பப்பாயை அது பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இதையும் அதுக்குள்ளே போடணும் போட்டு ரெண்டையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பனானாவை இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பப்பாயா பண்ணுறோம் இதை ரெண்டையும் வந்து நம்ம நான் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டாலே வந்து பாதி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஏன்னா இது ரெண்டும் தான் வந்து மெயினாக வந்து அந்த நொதிப்புக்கு ரொம்ப முக்கியமானது நுண்ணுயிர்களாக பெருக்கும் இதுக்கப்புறம் வந்து இதை நல்லா க க மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கே நம்ம போகிறோம் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா மிக்ஸியில் இதை அடிக்க தேவையில்ல கையில் பிணைஞ்சாலே போதும் நல்லா கணஞ்சிருந்துச்சு அப்படின்னம்னா தாராளமாக கையில் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா இப்போ தான் மிக்ஸியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போல்லாம் மிக்சியெல்லாம் கிடையாது எல்லாம் கையில் காலில் மிதித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி மிதித்து தான் வந்து இதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா டேரெக்டாக வந்து இதுக்கு போயிடலாம் பூசணிக்கு போயிடலாம் மஞ்சள் பூசணி தான் மெயினான விஷயம் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அதை வந்து முழு பூசணி வந்து ஒரு மூன்று நாலு கிலோ வரும் நம்ம வந்து மூணு கிலோ கலவாக இருந்தால் போதும் அதனால் முக்கா பூசணி எடுத்தாலே போதும் நான் முழு பூசணி கட் பண்ணுறேன் ஆனால் போடும்போது முக்கா பூசணி தான் போடுவேன் இதே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் இந்த தோலை சீவிட்டு உள்ளே போடணும் இது வந்து அந்தளவுக்கு வந்து நசுக்க முடியாது இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் எவ்வளோ பொடிசாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக வெட்டுங்க பாருங்க இந்த விதையெல்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த விதையை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா வேஸ்ட்லாம் பண்ண முன்னாடி கீழே போட மாட்டேன் இதை நல்லா கழுவிட்டு அதாவது நிணல்லே காய வச்சுருவேன் இது எதுக்குன்னா நம்ம கண்ணூர் வளர்க்குறோம் உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணூருக்கு வந்து இது கொடுத்தா ரொம்ப நல்லது நம்மளே சாப்பிட்லாம் பட் ஆனால் கண்ணூர் இருக்கனால அதுக்கு நான் கொடுத்துருவேன் இதையும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பொடிசாக இருக்குதுன்னு சொல்லி இதை வந்து நம்ம கலக்கி வச்சால் அந்த பொருளோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் எந்த பொருளோட நம்ம முன்னாடி ரெடி பண்ணோம் பார்த்திங்களா பெசஞ்சு வச்சுருந்தோம்ல அதாவது வாழைப்பழத்தையும் பப்பாளியும் அதோடு சேர்த்து இந்த மூணாவது தான் இந்த பொருளையும் பம்கினையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம் அதாவது வெள்ளை புதுசனையும் மிக்ஸ் பண்ணிடுறோம் மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கையில் நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் வந்து இதோட ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம் என்னென்னா சுகரு என்ன சுகர்னா நார்மலாக நம்ம ஒயிட் சுகர் கிடையாது நாட்டு சர்க்கரை பண்ணோம் நாட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ எது கிடச்சாலும் சரி இதை வந்து மூணு கேஜி நம்ம வந்து பப்பாயாவும் மூணு கேஜி போட்டோம் வாழைப்பழமும் மூணு கேஜி போட்டோம் அதே மாதிரி மஞ்சள் பூசணியும் மூணு கேஜி போட்டோம் மிக்ஸ் பண்ணுற அந்த சுகரும் பார்த்தீங்கன்னா மூணு கேஜி போடணும் நாட்டு சர்க்கரை அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரையை தான் வந்து இந்த நொதிப்புத்தன்மை வந்து அதிலேருந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து ரொம்ப பெருகும் இந்த நாட்டு சர்க்கரையில் தான் அந்த இனிப்புக்காக வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வந்து ஃபார்ம் ஆகும் அதில் தான் வந்து நிறையா ஃபார்மாக ஆக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸ்ட்டெல்லாம் வரும் ஈஸ்ட் வர வர தான் கிட்டத்தட்ட வந்து சாராயம் மாதிரி அது ரெடி ஆகும் அது ரெடி ஆகிருச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்கள் இது சக்ஸஸ்னே வச்சுக்கோங்க அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம் இது கொஞ்சம் என்ன சொல்கிற ரேட் வைஸாக கொஞ்சம் வரதான் செய்யும் அதாவது நம்ம இதெல்லாம் தனித்தனியாக வாங்கும்போது கண்டிப்பாக வரதான் செய்யும் ஆனாலும் நீங்கள் அது உங்களால் எப்படி சீப்பாக இந்த ஐட்டம்லாம் ரெடி பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அழுகியிருந்தாலும் பல ர அதையும் நம்ம போடலாம் தாராளமாக ஏன்னா இது நம்ம கிட்டத்தட்ட அழுக வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அதாவது நொதிக்கி விட்றோம் அதனால் அழுகின பழம் கூட வேஸ்ட்டாக இருக்கும் அதை கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி கூட நீங்கள் மொத்தமாக இதை பண்ணலாம் இப்போ பாருங்க நான் மூணு கிலோ நாட்டு சர்க்கரையை வந்து உள்ளே கொட்டுறேன் கொட்டி வந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு ஸ்மெல் வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்மளே சாப்பிடலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு இதோட மிச்சம் வந்து ஒரு எட்டு லிட்ரு நான் போகிறேன் எப்படின்னா இப்போ மூணு கிலோ வந்து என்னது வாழைப்பழம் மூணு கிலோ வந்து பப்பாளி அப்புறம் மூணு கிலோ வந்து வேலை மஞ்சள் பூசணி இப்போ ஒம்பது ஆச்சு அதுக்கப்புறம் மூணு கிலோ வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்போ வந்து பன்னெண்டாயிருச்சு மிச்சம் இருபது லிட்டருக்கு எட்டு பாக்கி இருக்கு அதனால் வந்து நம்ம எட்டு லிட்டரு தண்ணி யூஸ் பண்ணுறோம் இதில் மெயினான விஷயம் வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்கள் இதில் சேர்க்கணும் ஒரு ரெண்டு முட்டை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப நல்லதுங்க நாட்டுக்கோழி முட்டை தான் சேர்க்கணும் சாதா முட்டை சேர்க்கக்கூடாது ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையில் தான் வந்து அந்த நல்ல அந்த சத்து இருக்குது ஸோ அதில் தான் வந்து நிறையா வந்து நுண்ணுயிர்கள் வந்து இயற்கையாக நல்லாவே வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டையை சேருங்க அதுதான் பெஸ்ட்டு செய்து சாதா முட்டையை வாங்கி போட்டுறாதீங்க விலை கம்மின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது ரூபா வருது அதிகமாக இருக்குன்றதுக்காக ஏன்னா நாட்டுக்கோழி முட்டை சேருங்க அது ரொம்ப நல்லது இதை அப்படியே நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தேன் அந்த வாளியில் நம்ம ஃபுல்லாக ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதையும் இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிச்சன் மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நாளைக்கு நம்ம திறக்கவே கூடாது அஞ்சு நாளைக்கு அப்புறம் அது என்ன எப்படி ஆயிருக்கு அப்படின்றத அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கே அது தெளிவாக தெரியும் ஏன்னா நான் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நாங்கள் அனுப்பிச்சிருக்கேன் மொத்தம் இருபது லிட்டர் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு ஒன்று க்ளோஸ் பண்ணமே இதெல்லாம் ரெண்டாயிருச்சுன்னு தானே பார்க்குறீங்க ஏன்னா இதில் ம மறுநாளாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா பொங்கிருச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சிட்டேன் ரெண்டாக பிரித்து வச்சுட்டேன் ஸோ அதனால் பிரித்தனால வந்து அந்த பொங்கிறது இதாகுது இது பாருங்கள் ஃபிஃப்த் டேல எப்படி மேலே வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாமே அந்த ஈஸ்ட் ஃபார்ம் இருக்குது ஸ்மெல் கிட்டத்தட்ட ஃபிஃப்த் டேவே பயங்கரமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த ஸ்மெல்லு இது நல்லா வந்து ஃபிஃப்த் டேல நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டிக்கை கழுவிட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்களோ ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது ஃபுல்லாகவே நொதிக்கும் நொதிச்சாதான் நான் ரொம்ப நல்லது இது பாருங்கள் டென்த்து டே டென்த்து டே பாருங்கள் அதை விட ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறது ஃபுல்லாமே ஈஸ்ட்டு தான் நல்லா வந்து சூப்பராக ஈஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது இது எல்லாமே நொதிக்க நொதிக்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரை லிட்டர் வந்து கம்மியாகும் அதாவது நம்ம ஊற்றுனதை விட நான் வந்து இருபது லிட்டர் நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து தெரியாதனமாக இருபது லிட்டரு கேனே யூஸ் பண்ணிவிட்டேன் அதாவது நம்ம என்ன சொல்கிறது இந்த வாலி வந்து இருபது லிட்டர் வாலி யூஸ் பண்ணிட்டேன் பெயிண்ட் வாலி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அஞ்சு லிட்டரு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அதாவது இருபது லிட்டருனால் இருபத்தஞ்சு லிட்ரு பே ட்ரம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன் அப்படி நம்மனா ப்ரிப்பேர் பண்ணால் இது பொங்கி வரும் கிட்டத்தட்ட நம்ம மாவு அரைச்சா என்ன ப்ராசஸோ அதே தான் அது எப்படி புளிச்சு பொங்குதோ அதே மாதிரி இது வந்து புளிக்கும் புளிச்சு பொங்குது அதாவது புளிக்குதுன்னு சொல்கிறது தான் நொதித்தல் அந்த ப்ராசஸ் வரனால வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது உங்களுக்கு தப்பு கிடையாது பாருங்க ஃபிஃப்டீன்த் டே வந்து அதை விட பயங்கரமாக இருக்குது பாருங்க எப்படி ஈஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்மாக இருக்கு பாருங்க இதுதான் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ வேலை பார்த்தது வந்து வெற்றியானதுக்குரிய ஃபுல் ஃபுல் ரகசியம் இது ஒவ்வொரு ஃபைவ் டேஸ் ஒன்ஸும் இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம் அது எப்படி அந்த ஃபைவ் டேஸில் இருக்குது அப்படின்றது நான் ஒவ்வொரு கிளிப்ஸாக காட்டுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க அப்படியே நான் இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா இது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் இதை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டே வாங்க நான் சொல்கிறத கேட்டுகிட்டே வாங்க அதாவது ஒன் இஸ் டூ ஹண்ட்ரட்ன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ நூறு லிட்ரு தண்ணிக்கு ஒரு லிட்ரு நம்ம வந்து இந்த நம்ம ரெடி பண்ணால் இந்த இஎம் கரெக்ஷன் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அதாவது நூறு லிட்ரு தண்ணிக்கு ஒரு லிட்ரு நம்ம கலந்து அதை ஒரு ஒன் ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்ச மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செடிகளுக்கோ இல்லை நம்ம சுற்றுச்சூழலில் எப்படி இருக்கோ இல்லை கோழிகளுக்கு அந்த பண்ணைக்கு மேலே பண்ணையை சுற்றி மெயினாக வந்து அந்த கழிவு பாருங்கள் அந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னம்னா அது வந்து அந்த கெட்ட கிருமிகள்லாம் அழிச்சிரும் நல்ல நுண்ணுயிர்கள் வரும் நல்ல கிருமிகள் டெவலப் ஆகிரும் இதனால் வந்து நிறையா யூஸஸ் இருக்குது கிளீன் பண்ணி அதை மண்ணுக்குள்ளேயே போடும்போது அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து மண் வளமும் நல்லாயிருக்கும் இதை வந்து உங்கள் பண்ணையை சுற்றி தெளிக்கலாம் அதே மாதிரி மரங்களுக்கு செடிகளுக்கும் தெளிக்கலாம் செடியில் சீக்கு வந்தாலும் தெளிக்கலாம் பட்டு போகிற நிலமையில் இருக்க மர செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஓரளவுக்கு வந்து அந்த இது வந்து காப்பாற்றப்படும் அந்த செடிகள்லாம் நான் மெயினாக வந்து இது வந்து நாட்டுக்கோழிக்காக தான் ரெடி பண்ணேன் ஏன் அப்படின்னா வந்து நம்ம விஷம் சொல்லுவோம் அதாவது எப்படின்னா வெளியில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இருக்குது நாட்டுக்கோழி இந்த கிருமி இது பண்ணுறதுக்கு அதை அடிக்கும் போது வந்து கோழிகளுக்கு சைடு எஃபெக்ட் வரும் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக நம்ம பண்ணும்போது வந்து கோழிகளுக்கு சைடு எஃபெக்ட் வராது கோழிகளுக்கு இது வந்து நல்லதே பண்ணும் என்ன அப்படின்னம்னா கோழிகளுக்கு இதனால் வந்து எதிர்ப்பு சக்தியும் கூடுது அதே நேரத்தில் கெட்ட நுண்ணுயிர்கள் அழிச்சிட்டு நல்ல நுண்ணுயிர்கள் வருது அப்போது வந்து நம்ம மண்ணில் இது படும்போது வந்து மண்ணில் வந்து நல்ல நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகும் அதனால் மண்புழுக்கள் இந்த மாதிரி நிறையா வந்து டெவலப் ஆகும் டெவலப் ஆக டெவலப் ஆக வந்து உங்களுக்கு வந்து அதுக்கும் நல்ல தீவனங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இயற்கையாகவேவும் ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒரு இஎம் கரைசல் மூலிமா டெவலப் ஆகுது அதனால் வந்து இதை நான் வந்து என்னோடய பறவைகளுக்கு மெயினாக நான் கொடுக்கிட்டு பண்ணுறேன் இது வந்து பெரிய கோழிகளுக்கு மட்டும் இல்லைங்க குஞ்சு செட்டில் எல்லாத்துலேயுமே நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் இது மேலேயே ஸ்ப்ரே பண்ணலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தண்ணி எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் ஏதாச்சும் கிருமிகள் இருந்தால் கூட வந்து அதுகளை இது வந்து ச சாகடிச்சிரும் ஸோ பாருங்கள் கீழே தீவனம் கொட்டி வச்சுருக்கேன் வெங்காயமாக கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் எல்லாத்தையுமே நல்லாவே சாப்பிடுதும் இது வந்து ட வாத்துக்காக கட்டின தொட்டி எந்தளவுக்கு ஆயிடுச்சு மூணாவது நாள் இந்தளவுக்கு காய்க்கிறோம் இது மேலேயே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இதுலேயும் கிருமி ப கலக்காமல் பார்த்துக்குறோம் இது வந்து நீங்கள் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் வந்து உங்கள் பண்ணையை சுற்றி நீங்கள் அடைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்கமும் இருக்காது நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் பண்ணையை வந்து ரன் பண்ணலாம் எந்த ஒரு வெள்ளை கழிச்சலோ இல்லை வந்து ரத்த கழிச்சல் இந்த மாதிரி கழிச்சல் வராது கழிச்சல் மெயினாக வர்றது காரணமே வந்து கோழிகளோட எச்சங்கள் தான் எச்சங்கள்லேருந்து வர நோய்கள் தான் அதை வந்து இது மூலயமா நம்ம அடித்தோம் அப்படி அடித்து நம்ம அந்த இதை கிளியர் பண்ணிட்டாலே வந்து முக்காவாசியான நோய்கள் வராமையே இருக்கும் அதுக்காக தான் மெயினாக இந்த இயம் கரைசல் நான் ரெடி ஓ ஒவ்வொரு தடவையும் நான் கோழி பண்ணைக்கும் அடிக்க மாட்டேன் அந்த பண்ணையை சுற்றி இருக்க என்னோடய மரங்கள் எல்லாத்துக்குமே நான் அடிச்சிருவேன் ஸோ இது வந்து மரங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது என் கோழிகளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்குது ஒன்றே சொல்லலாம் இது வந்து மெயினாக உங்கள் மாசுபட்ட மண்ணை கிளியர் பண்ணும் அதே நேரத்தில் உங்கள் தண்ணீரை மாசுபட்ட தண்ணீரை கிளியர் பண்ணும் மாசுபட்ட காற்றை கூட கிளியர் பண்ணும் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பர் பெஸ்ட்டான ஒரு நல்ல இயற்கையான மெடிசன் நம்மளே ரெடி பண்ணுறது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் சூப்பரான மெடிசன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ரெடி பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இதை ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போராடிக்கலேன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் போது ஜெயசே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானலாம் ஆளுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் முன்மே தெரியுங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தான் தான் நாங்கள் புது புது வீடியோ கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்